ஜாழ்ப்பாணம் புனித பஸ்திரியார் கல்லூரிக்கு அருகில் மத்தியூஸ் வீதியில் நாட்டப்பட்டிருந்த நிழற்தரும் மரங்கள் சில விசமிகளால் சேதமாக்கப்பட்டு முறிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு நேரம் கூடிய விசமிகள் மதுபோதையில் நிழற்தரும் மரங்களை முறித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டில் அபிவிருத்தி செய்யப்பட்ட குறித்த பகுதியில் நிழற்தரும் மரங்கள் லயன்ஸ் கழகத்தின் பங்களிப்புடன் நாட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் 21 பட்டாயிரத்தின் முன்னாள் உறுப்பினராகிய நான் என்னுடைய கடந்த பருவகாலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மாநகர சபையால் எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி இவ்விடத்தை யாழ்ப்பாணம் சம்பத்ரீசியர்களுடைய வாசலில் இருந்து பல வருடங்களாக குப்பை மூடாக காட்சியளித்த இந்த பகுதியை ₹2.8 மில்லியன் செலவில் அபிவிருத்தி செய்து மக்களுடைய பாவனைக்கு கையளித்திருந்தாங்கள். ஆனால் இந்த இதிலே நாட்டப்பட்டிருந்த மரக்கன்றுகள் எல்லாம் சர்வதேச லயன்ஸ் கழகத்தினுடைய நல்லூர் நோத் கார்டன்ஸ் ஆர் லயன்ஸ் கழகத்தின் ஊடாக 2019 அப்போதைய ஆளுநர் திரு ராஜ்குமாரனுடைய வழிகாட்டலின் பேரில் மரநாட்டு வைபவத்தின் போது நாட்டப்பட்ட மரங்கள் இது அவ்வளவும் நிழல் தரும் மரங்களாக நாங்கள் தெரிவு செய்து இந்த பாடசாலை பிள்ளைகள் தம்பத்திருச்சியார் கல்லூரிய பாடசாலை பிள்ளைகளுடைய திகவைக்காகவும் அந்த பிள்ளைகளை கூட்டிச் செல்வது வருகின்ற பெற்றோர் நிழல் தெரிந்து செல்வதற்காகவும் மாலையில் வந்து இங்கே இருக்கின்ற இந்த மக்கள் பொழுதுபோக்குறதுக்காகவும் இந்த நிழல் மரங்களை நாங்கள் நாட்டி கடந்த 3 வருடங்களாக சர்வதேச லயன்ஸ் கழகம் நல்லூர் நோத் கோல்டன் ஸ்டார் கழகம்தான் இதை பராமரித்து வந்தது. அந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற நலன் விரும்பிகளும் என்சார் நண்பர்களும் என்னுடன் சேர்ந்து இதற்கு தண்ணி ஊட்டி வெட்டி பராமரித்து வளர்த்து வந்திருக்கின்றோம். இது நேற்று இரவு நான் முத்தமிழ் விழாவில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி முடிந்து வீட்டை வந்துகின்ற போது என்னுடைய நண்பர்கள் எனக்கு தொலைபேசி எடுத்து இந்த மரங்களை யார் முறித்தவள் என்று கேட்டார். உண்மையை நான் இதை அறியாமல் இருந்தேன். இன்று காலை பூசைக்கு வரும்போது நையண்ணை பேராலயத்துக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த மரங்கள் எல்லாம் இப்படி வெட்டி சரிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றிரவு நடந்த சில விஷமிகள் இந்த பகுதியைச் சேர்ந்த சில விஷமிகள் இவ்வளவு மரங்களையும் வெட்டி சரித்திருக்கிறார்கள். இன்று காலை நான் இந்த பகுதியால் சென்றுகின்ற போது எத்தனையோ பொதுமக்கள் எத்தனையோ நலன் விரும்பிகள் என்னை சந்தித்து இவ்வளவு மரங்களையும் முறித்து போட்டார்களே எவ்வளவு மனவர்த்தமாக இருக்கின்றது எங்களுக்கு பார்க்க எவ்வளவு அழகாக நீங்கள் வளர்த்து வைத்து நீங்கள் இதை இப்படி செய்கின்றார்கள் இவளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க கேள்விகளுக்கு முன்னாலே நான் இன்றைக்கு இதை மக்களுக்கு முன்னால் கொண்டு வரத்துக்காக இந்த ஊடகத்தை பயன்படுத்துகின்றேன். தயவுசெய்து மக்களே இன்றைய சமுதாய நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை நான் அரச உயரதிகாரிகளுக்கு போலீஸ் மட்டத்தில் நான் போகவில்லை அரச உயரதிகாரிகளுக்கு கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நாளை காலை நான் பிரதேச செயலாளரின் சந்தையை முறையெடுக்கின்றேன். இதற்கான நடவடிக்கைகளை இது மக்களால் மக்கள் விரும்பி தங்களுடைய இல்லத்தை தங்களுடைய பகுதியை அழகுபடுத்துறதுக்காக மக்கள் செய்து விரும்பி கொண்டு வந்த ஒரு அபிவிருத்தியை ஒரு விஷமிகளுடைய செயற்பாடினால் இது அழிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மனவருத்தமான விஷயம். இதை தயவு செய்து உயர் அதிகாரிகள் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்பதை இந்த மக்கள் சார்பாக இந்த மக்களின் பிரதிநிதியாக நான் உயர் அதிகாரி நிர்வாகிக்கிறேன். யாழ்ப்பாணம் என்பது சைவமும் தமிழும் கொட்டி கிடக்கின்ற ஒரு அருள் பூமி. இவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்த தென்னிந்திய திரைப்பட நடிகையும் பேச்சாளருமான கஸ்தூரி தெரிவித்துள்ளார். தாவடி அம்பலவான முருகன் ஆலயத்தின் திருமஞ்ச திருவிழாவுக்கு வருகை தந்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் என்பது அருள் பூமி. இலங்கை முழுவதுமே முருகனின் கடாட்சம் தான் அமைந்துள்ளது. இப்போதுதான் ஆங்காங்கே விகாரம் கட்டுகிறார்கள். சைவ சமயமும் இங்கேதான் இருக்கிறது. தெற்கில் கதிர்காமம் முதல் வடக்கே நல்லூர் யாழ்ப்பாணம் வரை எல்லாமே அவனருள் மட்டுமே இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் வரை தமிழ் உறவுகள் இருக்கும் வரை யாரும் நம்மளை அசைக்க முடியாது. இந்த கோயிலுக்குள்ளே வரும் பொழுது அருமையான மந்திரங்கள் எல்லாம் ஓங்கி ஒழித்தன. அதே போன்று தமிழ் நாதஸ்வர கலைஞர்களின் அற்புத இசையில் எம்பெருமான் வளம் பெறும் காட்சி அற்புதமானது. தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வாறு கிடையாது. எல்லாவற்றையும் அரசு எடுத்துக் கொண்டது. அதற்கு பிறகு உண்ணியலில் பணம் நிரப்புவதை மட்டுமே அவர்கள் குறியாக கொண்டிருந்தார்கள். இப்படியான அருமையான காட்சிகள் எல்லாம் அங்கே குறைந்து விட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். எல்லா இடத்துலயுமே அருள் பூமி. யாழ்ப்பாணம்ங்கிறது வந்து அருள் பூமி. அது எல்லா இடத்துலயுமே வந்து முருகன் கடாட்சம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பூமி.
இலங்கையிலேயே முருகன் கடாட்சம் தான். இப்பதான் வந்து அங்க இங்க விகாரமா விஹாரம் கட்டுறாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கக்கூடியது சைவ சமயமும் முருகனும் தான். கதிர்காமத்திலிருந்து கீழே தெற்குல கதிர்காமத்திலிருந்து வடக்குல நல்லூர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் முருகன் அருள் பெற்ற ஒரு பூமி தான் இந்த இலங்கை. அதை நீங்க யாருமே மறக்கக்கூடாது. தமிழ் இருக்கும் வரை, தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் வரை நம்முடைய தமிழ் உணர்வை நாம யாருமே வந்து இழக்க கூடாது. உள்ள வரும் பொழுது ஒரு பிரமாதமான ஜோதி, அருமையான நாயன கலைஞர்களும் தவில் கலைஞர்களும், அதோட ஒரு உச்சாடனம், மிக ஒரு வலிமையான சொற்கள்ல ரொம்ப அழகான ஒரு மந்திர உச்சாடனம், சரியான வடமொழி சொற்கள், சரியான உச்சரிப்பு. அதுல வந்து திரு வாசு தேவஸ்தாங்க குருக்கள் அவர் வந்து அவருக்கு அந்த கணீர் குரல்ல, கணீர் குரல்ல அவர் வந்து அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கை காலெல்லாம் சிலுக்குது. அதோட அப்படியே பார்த்தா பிள்ளையாரும் வள்ளி தேவசேன சமேதமா முருகனையும் பார்க்கும் பொழுது உள்ள நுழைஞ்சதும் நமக்கு கிடைச்ச அந்த தரிசனத்தை. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக புகலிடம் தேடி இலங்கை வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அகதிகளாக படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையை இன்று திங்கட்கிழமை காலை சென்றடைந்துள்ளனர். தகவல் அறிந்த மெரைன் போலீசார் அவர்களை மீட்டு மண்டபம் மெரைன் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். இவ்வாறு தஞ்சமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் என தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருந்த அகதிகளாக தமிழகம் வந்தவர்களின் எண்ணிக்கை 269 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்ம லங்கா4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.